ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஸ்கூல் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்கிறது வந்து ரிப்பன் தேடுறது தான். ரிப்பன் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது கசங்கி இருக்கும், இல்லாட்டி ரிப்பனே கண்ணில் மாட்டாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக் தான். நீங்கள் யூஸ் பண்ண ரிப்பனை வந்து தோய்ச்சிட்டு காய வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் ரிப்பனை ரெண்டு ரெண்டு பேராக வந்து எடுத்துகிட்டு ஒரு பேர் மேலே இன்னொரு பேர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக சுற்றிடுங்க. நீட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரிப்பனை வந்து அழகாக இப்படி சுற்றிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு ரிப்பனையும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு போடுற ரப்பர் பேண்டை வந்து இதில் சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா வந்து நீங்கள் ரிப்பன் எடுக்கும் போது ரெண்டு ரிப்பனும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இது மாதிரி நீங்கள் எத்தனை ரிப்பன் வச்சுருக்கீங்களோ அத்தனை ரிப்பனையும் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேக் உள்ளே போகலாம். இதுவும் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கான ஹேக் தான். இப்போ காலையில் தோடு தேடுறதும் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தோடு கடைச்சிடும், திருகு இருக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து ஃபோம் ஷீட் வாங்கிக்கோங்க. ஃபோம் ஷீட் வந்து நமக்கு நார்மலாக எல்லா கடையிலையுமே வந்து கிடைக்கும். அதை வந்து குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் தோடு ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டெட்டுலாம் வந்து அதோட திருகோடு சேர்த்தே குத்தி வச்சுருங்க. குத்தி வச்சிட்டிங்கன்னா இப்போ எனக்கு இந்த தோடு வேணும்னா இதோட ரெண்டையுமே சேர்த்தே எடுத்துப்பேன், அதுவும் திருகோடு எடுத்து போட்டுப்பேன். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ரொம்ப நேரம் உட்காந்து தேட வேண்டியதாக இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக்காக இருக்கும் இது. இந்த ஹேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம மாஸ்க் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மாஸ்க் வந்து நம்ம சில பேர் வந்து ஒரு இடத்துல காய விட்டுருப்போம், ஒரு சில பேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது தூக்கி போட்டிருப்போம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மாஸ்க்கு தோய்ச்சி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அது காஞ்சி வந்த உடனே அதை நீங்கள் உங்களோட மாஸ்க்குக்குன்னு தனியாக ஒரு ஜிப்லாக் கவர் போட்டுட்டு அந்த ஜிப்லாக் கவரில் உங்களோட மாஸ்க்கை மட்டும் வச்சுருங்க. அதை உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்க் வேணுங்கும் போது இதுலேருந்து ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கலாம். மெயினாக இது வந்து கொரோனா பேண்டமிக் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் உங்கள் மாஸ்க் வந்து காஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேக் பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து நீங்கள் அயர்ன் பண்ண யூனிஃபார்ம்ஸ் வந்து கலையாமல் டஸ்ட்டு படியாமல் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. அவங்க யூனிஃபார்ம்ஸை ஓப்பன்லேயே வச்சுருக்கும் போது அதை அயர்ன் பண்ணடும் கசங்கிடும், டஸ்ட்டும் நல்லா படிஞ்சிடும். ஈவன் க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்கிறவங்க கூட டஸ்ட்டு படியும். நீங்கள் யூனிஃபார்ம் அப்படியே எதுக்குள்ளேயுமே வைக்காமல் அப்படியே மடித்து வச்சிங்கன்னா இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் இருக்குது. உங்கள் யூனிஃபார்ம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே அமேசானில் ஒரு ஆர்கனைசர் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் எப்படி யூனிஃபார்ம்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணபடியே தான் இருக்கும். கலையவே கலையாது, சுத்தமாக டஸ்ட்டு படியாது. ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து ஒரு 7 செட்டு 8 செட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதில் வைக்கலாம். நீங்கள் வாங்குகிற ஹைட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப பெருசாகவும் வாங்கிக்கலாம், ரொம்ப ஸ்மாலாகவும் வாங்கிக்கலாம். உங்களோட ஷெல்ஃபை பொறுத்து இருக்குது. எனக்கு இதில் மொத்தம் வந்து 8 செட் ஆஃப் யூனிஃபார்ம் வைக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம அந்த ஆர்கனைசரை பார்க்கலாம். அந்த ஆர்கனைஸரோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஆர்கனைசர். அழகாக உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் டாட்ஸ் போட்டு இருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப்பும் இருக்கும். ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டால் நமக்கு டஸ்ட்டு சுத்தமாக படியாது. இதுக்கு ஃப்ரண்ட்டில் டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு ஸ்மாலாக இங்கே டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு கிளா இது மாதிரி வச்சுருக்கிறதுனால நமக்கு வெள்ளையிலேருந்தும் பார்க்க முடியும். இது எனக்கு வேணுங்கிற சைஸில் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, பிளாக்காக தெரியுது. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். யூனிஃபார்ம்ஸுன்னு கிடையாது, உங்களோட நார்மலான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து சாரீ ஆர்கனைசர். சாரீஸ் எல்லாம் கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நார்மலான ட்ரெஸ்ஸஸ் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கோட்ஸ் சூட்ஸ் எல்லாமே நீங்கள் அயர்ன் பண்ணதெல்லாம் கலையாமல் இருக்கும். நல்லா இடமும் பிடிக்காது ஷெல்ஃபில், ரொம்ப கம்மியான இடம் தான் பிடிக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் வந்து இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஹேக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எல்லா பென்சும் ஸ்டாக்ல இருக்கா, பென்சில்ஸு, இரேசர்ஸ், ஷார்ப்னர், ஸ்கேல், நமக்கு வேணுங்கிற ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத வீக்லி ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும் இது நம்ம எம்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்காதீங்க.
வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கான்ட்டு. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்கி கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அட்டைப்பெட்டி, இதுக்குள்ளே தான் நான் வந்து பென்சில்ஸு, பென்ஸு, இரேசர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செலக்டிவாக ஏதாவது ஒரு பாக்ஸு, அட்டைப்பெட்டி அது மாதிரி நீங்களும் செலக்டிவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே அழகாக செக் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி ஹேக் தான். இந்த ஹேக் வந்து ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் தலை வாரது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சில பேருக்கு தலை வாரத்துக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். இதுக்கு வந்து அவங்கவங்களே அவங்கவங்களுக்கு பின்னிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து சௌரி முடி. இந்த சௌரி முடியில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுட்டு நம்மளே கூட நமக்கு பின்னிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா பசங்களோட ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசரை பார்க்கலாம். ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோக்ஸி சாஃப்ட் ஐஎம்எஃப் க்ரீம். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஸ்மெல் இருக்குது. இதில் ஒரு அலோவீரா பிளான்ட்டோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப காட்டமாகவும் இல்லை, ரொம்ப லைட் ஸ்மெல்லாகவும் இல்லை, மைல்டாக இருக்குது ஸ்மெல்லு. இதில் விட்டமின் இ இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம எவ்வளோ வெயிலில் போனாலும் நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடாது எவ்வளோ வெயிலில் போனாலும். இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நாள் ஃபுல்லாக இருக்குது. நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. ஒரு சில பேரோட ஸ்கின் ரொம்ப வேற ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸ்ஸால் உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி லுக்கே டிஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின். இந்த மாய்ஸ்சரைசர் நார்மலாக எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயுமே வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஹேக் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். இந்த பெயினை கம்ப்ளீட்டாக இந்த ஆயில் போக்கிடும். மெடிக்கர் ஆன்டி லைஸ் ஆயில். மெடிக்கர் ஷாம்பூவும் இருக்குது, மெடிக்கல் ஆயிலும் இருக்குது. மெடிக்கர் ஆயில், இதோட பேர் வந்து மெடிக்கர். இது வந்து நார்மலாக எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்ஸில் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது மளிகை சாமான் கடையில் இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மெடிக்கர் ஆயிலை தடவிடணும். ரொம்ப நிறையாவும் தடவக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தடவக்கூடாது. மீடியமாக உங்கள் ஹேர்க்கு ஏற்ற மாதிரி தடவிடணும். தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அப்படியே ஹேரை ஃப்ரீயாக விட்டுடணும். அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து பேன் சீப்பில், பேனுக்குன்னு தனி சீப் இருக்கும், அந்த சீப்பில் ஹேரை நீங்கள் வாரினீங்கன்னா எல்லா பேனும் வந்து வந்துடும். நீங்கள் நார்மலாக பேன் சீப்பில் தலையை வாரினீங்கன்னா ஒரு பேன் கூட வராது. ஆனால் இந்த ஆயில் தடவிட்டு நீங்கள் பேனெல்லாம் வாரினீங்கன்னா எல்லா பேனும் வந்துடும். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். இதில் ஒரு நீமு, அந்த பேனை கொல்ற மாதிரி அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால் தலையில் இருக்கிற எல்லா பேனும் வெளில வந்துடும். அதனால் இந்த வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கர் ஆயில் இது. நீங்கள் மெடிக்கர் ஷாம்பூவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெயின் தொல்லை இருக்கிறவங்க மெடிக்கல் ஆயிலும் யூஸ் பண்ணிவிட்டு மெடிக்கர் ஷாம்பூவும் யூஸ் பண்ணலாம். மெடிக்கர் ஷாம்பூ வந்து அதே தான், நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்து முடிச்சுட்டு தலையில் பேனை வாரணும், பெயின் வந்துடும். தலைக்கு ரொம்பலாம் குடிக்க முடியாது சைனஸ் இருக்கிறவங்கலாம் மெடிக்கர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப அரிப்பு ஏற்படுத்தலாம் ஹேரில். சில பேருக்கு இது அலர்ஜியாக இருக்கலாம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பொருள் உங்கள் ஸ்கின்னில் ஆட் பண்ணிவிட்டால் உடனே அலர்ஜி வந்துடும்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இதை ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பேனெல்லாம் வாரிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பேனும் வந்துடும். உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். ஈஸி டு யூஸ். இதில் வந்து ஒரு அலோவீரா நீமோட வாசனை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.